ஹாய் ஹலோ இது புவன் ஸ்ட்ரீம்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற ஐட்டம் தாங்க நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டே இருப்பீங்க ஆக்டிவ் பாப்கார்ன் அதாவது பாப்கார்ன் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி இந்த ரெடிமேட் பேக் நான் எடுத்திருக்கேன் இது எதுக்காக நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் நிறைய இது கடைகளில் பார்த்துருப்பீங்க ஆனால் நிறைய பேருக்கு இது வாங்கிறதுக்கு பயம் ஏன்னா இது எப்படி வரும் வராது இதை மணி வேஸ்ட் ஆகிடுமா அப்படிலாம் யோசிச்சிருப்பீங்க அதுக்காக ஒரு செ ஒரு குட்டி ரெவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இதை எடுத்திருக்கேன் இன்றைக்கி இந்த பாப்கார்ன் வந்து ரொம்ப கரெக்டாக சொல்லப்போனால் இது வந்து ஒரு மைக்ரோவேவ் ஐட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த இந்த இதை பேக்கை பிரிச்சுட்டு உள்ளே இருக்கிறத நம்ம மைக்ரோவேவ்ல வச்சு சாப்பிடணும் அந்த கவரோடு வச்சா அது நல்லா பாப்பப் ஆகும் பாப்கார்ன்ஸ் அதை நம்ம சாப்பிடணும் பட் இன்றைக்கி நம்ம இதை கடாயில் செஞ்சு உங்களுக்கு நான் காட்டப் போகிறேன் பாருங்க அதுக்கு ஒரு கடாய் எடுத்தாச்சு கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் இப்போ நான் பிரிச்சுட்டேன் பிரித்து இப்படி தான் இருக்கும் ஒரு புக்லெட் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் டைரி மாதிரி பாருங்கள் பிரித்தாச்சு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் இதையும் ரீட் பண்ணிக்கலாம் இந்த கவரோடு தான் நீங்கள் மைக்ரோவேவுக்குள்ளார வைக்கணும் இதுதான் வந்து பாட்டம் சைடு அதை மைக்ரோவேவோட அட் மேலே அதுக்குள்ளார வைக்கும் வைக்கும்போது இந்த எல்லோ சைடு வந்து அடிப்பகுதியில் இருக்கிற மாதிரி வைக்கணும் நீங்கள் பாருங்க இப்படியே தான் வைக்கணும் நீங்கள் அதை வந்து ஓப்பன் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது இப்படியே சீல்டு பேக்கை அப்படியே வைக்க வைக்கணும் வச்சிங்கன்னா அது நல்லா பாப்பு ஆகி நல்லா பலூன் மாதிரி புஃப்குன்னு அந்த கவர் நல்லா நல்லா பெருசாகிடும் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம அந்த கவரோடு வச்சு அந்த பாப்கார்னை சாப்பிட்டுடணும் இன்றைக்கி நம்ம இந்த கடாயில் நம்ம வந்து இந்த பாப்கார்னை ஓப்பன் பண்ணி அதில் இருக்க பாப்கார்ன்ஸை போட்டு கடாயில் பண்ணி காட்ட போகிறேன் பாருங்கள் அதுக்கு தான் அந்த கடாய் நமக்கு ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆகிறதுக்குள்ளேயும் நம்ம இதோட இதை பற்றிலாம் நான் சொல்லிடுறேன் இது வந்து பட்டர் பாப்கார்ன் இதில் பட்டர் சால்ட் ரெண்டும் ஆட் பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி ஸோ நம்ம எதுவும் ஆட் பண்ண வேண்டியது இல்லை இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கடாயில் போடும்போது ஒட்டுமோங்கிற ஒரு பயம் எனக்கு இருக்குது அதனால நான் ஒரு ஸ்பூன் இதில் கடாயில் ஆயிலோ பட்டரோ விட்டு தான் செய்ய போகிறேன் பாருங்கள் இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் இருக்குது ரொம்ப கரெக்டாக சொல்லப்போனால் இது ஒரு ஆளுக்கு கூட அது பத்தாது அளவுக்கு தான் இருக்குது இதை நீங்கள் ஃபைனலாக பாப்பப் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் பாருங்கள் கரெக்ட் கரெக்டாக கவுண்டபிளாக தான் இருக்குது அளவுக்கு தான் கான்ஸ் இருக்குது உள்ளார இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பட்டரும் சால்ட்டும் அதுலேயே இருக்கும் பாருங்கள் இது இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து டக்குன்னு அது பட்டர் பத்தலை அப்படின்னா அடிப்பிடிச்சிருங்கிற ஒரு பயம் அதுக்காக நான் ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் வச்சு போட்டிருக்கேன் அதில் இந்த கவர்க்குள்ளே இருக்கிற பட்டர் அந்த கார்ன் சால்ட் எல்லாம் சேர்த்தி ஒன்றா இதில் இந்த ஆயிலில் ஆட் பண்ணுறேன் நான் இன்னும் கேஸ் ஆன் பண்ணவே இல்லை ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் எடுத்து இதில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து கேஸ் ஆன் பண்ணலாம் பார்த்திங்களா பாருங்கள் இப்போ நல்லா ஆட் பண்ணியாச்சு ஒரு ரொம்ப கரெக்டாக சொல்லப்போனால் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் தான் அதில் இருந்துச்சு கான்னு இவ்வளோ தான் இருந்துச்சு கான் டோட்டலாகவே எவ்வளோ கம்மி குவான்டிட்டி பார்த்திங்களா இவ்வளோ தான் இருந்துச்சு கான்னு இப்போது இதுக்கப்புறமா நம்ம கேஸ் ஆன் பண்ணணும் எல்லாம் எடுத்து போட்டாச்சு அந்த கவர்லேருந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த ஆயில் நம்ம போட்ட ஆயில் அதில் இருந்த பட்டர் சால்ட் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இனிமேல் நம்ம கேஸை ஆன் பண்ணிக்கலாம் பாருங்கள் கேஸ் ஆன் பண்ணோன்னா இந்த பட்டர் நம்ம போட்ட ஆயில் நல்லா மர்ஜ் ஆகிடுச்சு பாருங்க இப்போ லைட்டாக ஹீட் ஆகி இது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ஆயில் வந்து லைட்டாக பாயில் ஆக ஆரம்பிக்குது பார்த்திங்களா இந்த டைமு நம்ம வந்து இதுக்கு ஒரு லிட் போட்டு நம்ம கவர் பண்ணணும் இது வந்து கொஞ்சம் நேரம் விட்டு அது பாப்பப் ஆக ஆரம்பிச்சுட்டு வெடிக்க ஆரம்பிச்சிடும் ஒன்று ஒன்றா மேலே ஸோ இதை வச்சு இது ஃபுல்லாகவே நம்ம சிம்மில் வச்சு தான் நம்ம செய்யணும் ஹை பண்ணவே கூடாது ஹை பண்ணிங்கன்னால் ஃபுல்லாக பேர்ன் ஆகிடும் ஸோ சிம்மில் வச்சே நல்லா இதை வந்து இப்படியே பாப்பாப்பாகவும் நினை பாப்பாகும் பாருங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த லிட் பா அதுக்காக தான் நான் கிளாஸ் லைட் போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக பாருங்கள் எப்படி பாப்பப் ஆகுது பார்த்தீங்களா இதை ஓப்பனில் வச்சிங்கன்னா எல்லாமே வெளியில் போய்டும் உங்களுக்கு ஒரு பாப்கார்ன் கூட கிடைக்காது அதனால இந்த மாதிரி இது இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து விசிபிளாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து எல்லா பாப்கார்ன்ஸும் பாப் ஆகிடுச்சாங்கிறத இதில் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்காக நான் வந்து விசிபிளாக இருக்கணுங்கக்காக கிளாஸ் லைட் போட்டு வச்சுருக்கேன் அப்படி உங்கள்கிட்ட கிளாஸ் லைட் இல்லைனாலுமே கிட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்புறம் திருப்பி இன்கேஸ் போப்ப போகாமல் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் திருப்பி தடவை ஆன் பண்ணிவிடுங்க கேஸை நான் விசிபிளாக இருக்கிறதுனால பார்த்துட்டே இருக்கேன் நான் எவ்வளோ தூரம் பாப்பம் ஆகுதோ அது வரைக்கும் நான் வச்சுட்டே இருப்பேன் இப்போ நல்லா எல்லாமே ஆகிடுச்சி நல்லா டவுன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் ஓப்பன் பண்ணுறேன் ஏன்னால் நம்ம ஹீட்டாக இருக்கும் போது பண்ணிணா ஒன்று ரெண்டு ஓப்பன் பண்ணும்போது கூட வெடிக்கும் தான் பாருங்கள் இந்த அளவுக்கு ஆகிடுச்சி பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் கிறிஸ்பாக தான் இருந்தது நான் சாப்பிட்டு பார்த்தேன் எல்லா பக்கமும் பட்டர் சால்ட் இதெல்லாம் நல்லா அப்ளை ஆன மாதிரி நல்லா கோட்டாகி நல்லா தான் இருந்தது சாப்பிட்றதுக்கு ஒரே ஒரு விஷயம் இது வந்து ரொம்ப கம்மி குவான்டிட்டி அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருது ஒரு பேக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப கம்மி குவான்டிட்டி நான் ஃபீல் பண்ணேன் நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மைக்ரோவேவில முக்கியமாக செஞ்சு பாருங்கள் அதில் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஆல்ரெடி அதுலேயும் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ இது கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் வாங்கி கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் மைக்ரோவேவ் இருந்தால் அதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்